ஓதுவார்
வந்த மாதிரியே நாளைக்கும் வரணும். சரி தாத்தா. இப்ப பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. அம்மா வள்ளி, நான் உச்சிக்கால பூஜையை முடிச்சுட்டு வர்றேன், நீ கூட வீட்டுக்கு போமா. அம்மா, இந்த 2 ரூபாய் இன்னைக்கு பூஜைக்கு வந்த பண்ணியார் கொடுத்தாரு, இதை வச்சுக்கிட்டு சமையலுக்கு வேண்ட சாமான்கள் எல்லாம் வாங்கிக்கோமா. சரிப்பா. அப்பா, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்க, சக்கர பொங்கல் பண்ணி வச்சிருப்பேன். வரேம்மா. அப்பா நடராஜ பெருமானே, இந்த தாயில்லா குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுப்பா. கவலையை விடும், வள்ளியுடைய அடக்கத்துக்கும் குணத்துக்கும் பொருத்தமா நிச்சயம் ஒரு நல்ல மாப்பிளைய பகவான் கொடுப்பார். அரைப்படி பச்சரிசி, அரைக்காத சர்க்கரை, நாளை நான் முந்திரி பருப்பு, பட்டை ஓரணா, லவங்க ஓரணா, சோம்பு ஓரணா, ரெண்டு நான் வெந்தயம், 2 ரூபாய் 40 பைசா. வள்ளி, ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே 2 ரூபாய் தானே. அண்ணே அண்ணே, அந்த 40 பைசாவுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சங்க. பரவாயில்ல பரவாயில்ல வள்ளி, பணத்தை நாளை கொண்டு வந்து குடுக்கறது. அண்ணே, இன்று ரொக்கம் நாளை கடன். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுண்டா. வள்ளி யாரு? ஓதுவார் மக. எப்பாவது அத்திப்பூத்த மாதிரி கடைக்கு வரும் போகும். அதுக்கு போய் கடை இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? பைய கொண்டாமா, சரக்கு எடுத்துட்டு போ. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், கடன் வாங்கினா அப்பா. அப்பா தானே, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ சரக்கு எடுத்துட்டு போ. வரேன். நொண்டி அடிக்கிறதுல வடிவை யாருமே ஜெயிக்க முடியாது. பேக்கிறண்டே இருடி. ஏய், அடுத்த ஆட்ட நான்டா. ஏன் ஆடுறத பாரு. இப்ப நீ கால நவுக்கிட்ட, நீ கோட்டைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவோம், பேசாம வேலையை பாத்துட்டு போய போற. வடிவு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேசுவேன்னு நான் பாக்குறேன். யோ, நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன். பேசுற உன்ன பொண்ணு கேட்டு நாட்டாமக்காரரு உன் வீட்டுக்கு போயிட்டாரு, அப்புறமும் நீ பேசுறத நான் பாக்குறேன். என்னது நாட்டாம, என்ன பொண்ணு கேட்டு போயிருக்கிறாரா? நீ கனகா, என்னன்னு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருதி சீக்கிரமா வாடி. ஏ, முதல்ல இருந்து புதுசா ஆடலாம், நான் தான் ஃபர்ஸ்ட். பிள்ளையாரு. யாரு? நீதான். கொஞ்சம் தள்ளுறியா? தள்ளி என்ன